ஆனால் வேல் அப்படின்ற விஷயம் வந்து வெற்றி அப்படின்னு வச்சுக்கங்களேன். அது சின்ன வேல் பெரிய வேல் அதே மாதிரி நீங்க இதுக்குன்னு தனியா மந்திரம் எல்லாம் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் வழிபாட்டு முறையில் இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இப்ப இல்லற சார்ந்த நிகழ்வு, குழந்தை பேர் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், இது எல்லாத்துக்குமே நீங்க அந்த தம்பதி சமேதரா ஈஸியா அக்சஸ்ஃபுல் ஆகுற தெய்வம். ரெண்டு பேரும் ஓடி வருவாங்க. அபய குரல் அப்படின்னு சொன்னா முதல்ல ஓடி வர தெய்வம் யார் தெரியுமா? நீங்க வழிபட ஆரம்பிச்சு அந்த ஃபீல் நீங்க கரண்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சு வராது. இங்க எந்த தெய்வமே உங்களுக்கு பிரம்மாண்ட தன்மையை கேட்கல. அது ரொம்ப இயல்பா மக்கள் புரிஞ்சுங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். வேல் வழிபாடுனா என்னது, முருகர் நம்ம கூட இருக்காரா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம கூட இன்னைக்கு ALP ஜோதிடர் பாலாறு சுவாமிகள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வேல் வழிபாடுனா என்ன சார்? முருகப்பெருமானுடைய ஆயுதம், வெற்றிக்கான விஷயம். கொடுத்தது யாரு? அந்த வேலை கொடுத்தது யாரு? சக்தி அம்மா பார்வதி தேவி கொடுத்திருக்காங்க. வெற்றின்னா அது முருகப்பெருமாள் தான். அப்போ வெற்றிக்கான ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும்னா அந்த வேல் வழிபாடுன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பட் வழிபாட்டு முறை ஒவ்வொரு பகுதியை சார்ந்து இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியை சார்ந்தும் இந்த மாதிரி வேல் வழிபாடு உண்டு. நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சாமானிய மக்கள் அடுத்த மக்களுக்கு தான். அவங்க தான் அடுத்த கட்டமான போடத்துல ஒரு வேண்டுதல் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய விஷயன்றது செய்வாங்க. ஆனால் வேல் அப்படின்ற விஷயம் வந்து வெற்றி அப்படின்னு வச்சுக்கங்களேன். அது சின்ன வேல் பெரிய வேல் அதே மாதிரி நீங்க வந்து கருங்கலையில வச்சா நல்லா இருக்கும், இப்படி வச்சா நல்லா இருக்குன்றலாம் யாரும் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகாதீங்க. நீங்க திரும்பவும் சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் ஆத்மாத்மா செய்யும் போது, இப்ப நம்ம மண்ணு நினைச்சா மண்ணு, கல்லு நினைச்சா கல்லு, பிடிச்சு வச்சதா பிள்ளையாரு, இல்லைன்னா அது வெறும் சாணம் தான். ஆனா முருகப்பெருமான் வந்து ஈஸியா அக்சஸ் ஆகிற ஒரு தெய்வம். உலகத்துக்கே தெரியும் கலிவது தெய்வம் முருகப்பெருமான் தான். நீ ஏன் அவ்வளவு பேரு முருகப்பெருமானுடைய ஈஸியா மக்களோட மக்களை கலந்துருக்கிற ஒரு தெய்வம் முருகப்பெருமான். சிவனுடைய நேரடி அம்சம். நீங்க இறைவன் வந்து மிகப்பெரியவன் சொல்ற மாதிரி சிவன் வந்து ஒரு பிரபஞ்சத்துக்கான தலைவர். பட் அவரோட யாருமே அவளை ஈஸியா உள்ள போக முடியாது சொல்றதான். அவரால் உருவாக்கப்பட்ட தெய்வம் தான் முருகப்பெருமான். குழந்தையோடத்துல கொடுத்தாரு வச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குழந்தையோட நம்ம எப்படி பழகுவோமோ அப்படிதான் முருகப்பெருமான நீங்க பழகிறோம். ஆனால்தான் இவ்வளவு மக்களுக்கு முருகப்பெருமான் பலன் கொடுக்குறாரு, கொடுத்து நிற்பாரு, நாளைக்கும் கொடுக்க போறாரு. அப்போ அதுல ஒரு பாட்டு வெற்றிக்கான விஷயம் உங்களுக்கு வேணும்னு சொல்லும் போது சாதாரணமா ஒரு சின்ன வயலோட வாங்கி நீ வச்சுக்கலாம். ஆத்மாத்தமா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். சிகப்பு கலரு உகந்தது, மல்லிப்பூ உகந்தது, இதெல்லாமே முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள். அப்போ அதே மல்லிப்பூ வச்சு ஒரு வீட்டில் ஒரு வேலை வச்சு தாராளமாக நீங்க வணங்கி வரலாம். அதுக்காக பெரிய வேல் சின்ன வேல் சுட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. எல்லா வேலுக்கும் ஒரே சக்தி தான். இந்த ஆத்மாத்தமான உணர்வோடு செய்யக்கூடிய விஷயம்தான் ரொம்ப நல்லது. இன்னும் சொல்ல போனா இங்க இந்த மரக்கட்டைகள்லாம் நிறைய கடைகள் இருக்கும் நம்ம ஊர்ல, சாதாரணமாக கிடைக்கும். நீங்களே அவங்ககிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வேலை வாங்கி வச்சு நீங்களே அதை உரு கொடுக்கலாம். நீங்க எதுக்குன்னு தனியா மந்திரம்லாம் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகா என்னை நல்லபடியா காப்பாத்துப்பா மனசார சொன்னது வேலை வாங்கி வச்சுங்க. இன்னும் இதுல ஒன்று கூடுதலான பலம் சேர்க்கணும்னா உங்களுக்கு மந்திரமே தெரியல என்னால உச்சரிக்க முடியும் சொன்னா இருக்கவே இருக்கு வேல் மாறல். அற்புதமான ஒரு பதிகம். அதை கேட்டா கண்டிப்பா உங்க கண்ணுல தண்ணி வந்துடும். வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. முருகப்பெருமான் அந்த பாட்டை கேட்டு ஓடி வந்துடுவாரு. வேல் மாறல்ன்றது அவ்வளவு ஒரு அற்புதமான பதிகம். கேட்டு பாருங்க, நீங்க அனுபவத்துல தான் உணர முடியும். அதை போட்டுட்டு இந்த வேலோட வச்சு நின்று பாருங்க. நீங்க எப்படி ரெண்டு பேரும் சிங்க் ஆகும் தெரியும். அவரோட உன்னோட ஒன்னா கலந்துடுவீங்க. ஏன்னா அருணகிரியனுடைய பாஸ் நம்மளுக்கு தெரியும், அவருடைய வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய ஒரு நபருக்கே வந்து காட்சி கொடுத்த ஒரு முருகப்பெருமான் அப்ப எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவருக்கே அப்படி கொடுத்துருக்காருன்னா அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்போம். அப்போ அவர் இறை வழிபாடுல ஒரு முக்கியமான அங்கம்ன்றது முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா தான் இந்த விஷயத்த பண்ணாதான் முருகர் அருள் கொடுப்பான் நினைக்கிறாங்க. தவறான கருத்து. இங்க எந்த தெய்வமே உங்களுக்கு பிரம்மாண்ட தன்மையை கேட்கல. அது ரொம்ப இயல்பா மக்கள் புரிஞ்சுங்க. ஆத்மாத்தமான சிந்தனை தான் வேணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்றான். மனசு சுத்தமாயிடுச்சுன்னா மந்திரம் இங்க வேலையை செய்யாது, தேவையும் இல்லை. மனசுக்குள்ளதான் பூஜிக்கணும். அதுக்க வழிபாடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம செய்யறதுனா புற வழிபாடு, நம்ம ஆசைக்காக அபிலேசைக்காக ஒரு சில விஷயம் செய்யறோம், அது நல்ல விஷயம் செய்யுங்க. ஆனா அதை தாண்டி எது உண்மை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். சின்ன வேலை வாங்கி வச்சு வைங்க. அந்த வேல் என்னைக்குமே வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை பத்தி சொல்லணும்னா ஒரு மணிக்கணையில பேசிட்டு போகலாம்.
எல்லா இடத்துக்கும் இந்த சகலகலா வல்லர் மாதிரி முருகப்பெருமான் எல்லா துறையிலுமே டச் ஆவாரு. அவர் எல்லா இடத்துலையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. எங்க போனா ஒரு கேரக்டரா வந்துடுவாரு. ஐயோ இந்த கேரக்டர் நேத்து இங்க பார்த்தேன், திரும்ப இங்க பாக்குறேன், அங்க பாக்குறேன் பாத்தீங்கன்னா, நீ சுத்தி 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 வருவாரு முருகப்பெருமான். ஏன் மக்கள் அவரை வச்சு இவ்வளவு கொண்டாடுறாங்கன்னா, நீங்க போற எல்லாத்துக்குமே இருப்பாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சின்னதா ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னு நினைச்சாலும் அந்த ரத்தம் அப்படின்றது விஷயம் செவ்வாய் பகவான் தான். சரி, அப்படியே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறவர் யாரா பாப்போம்னா, மருத்துவம் நான் வந்து செவ்வாய் கிரகம், ட்ரீட்மெண்ட் பாக்கணும்னா முருகப்பெருமான் அருள் வேணும். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க வெற்றி கிடைக்கணும்னாலும் அதுக்கு முருகப்பெருமான் அருள் வேணும். சரி, ஓகே, மேரேஜ் பண்றீங்க, அது குறிப்பா லவ் மேரேஜ் பண்றீங்க, ஏன்னா முதல் இன்டர்கஸ்ட் மேரேஜ் அவர் தானே பண்ணுவாரு, கலப்பு திருமணத்துக்கு புரட்சியாளர் அவர் தானே. இப்ப காதல் பண்றீங்க அப்படின்னு வரும்போதும் அந்த காதலுக்கு துணையாக இருக்கிறவரும் முருகப்பெருமான். சார், லவ் பண்ணிட்டீங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை வர வேணும்னாலும் அந்த கேரக்டருக்கும் இந்த முருகப்பெருமான் தான் நிற்கணும். சார், அடுத்து மோட்சம் கிடைக்கணும், சிவனை போய் அடையணும்னு சொன்னாலும் இவர் தான் பைபாஸ் ரூட்டு. முருகப்பெருமானை நீங்க பிடிச்சிங்கன்னா சிவபாதத்தை அடைஞ்சிடலாம். சிவனை நேரடியாக போய் போக முடியலன்னா பைபாஸ் ரூட்டு. இவரை போய் பார்த்தா அது வேலை நடந்து சொல்லுவோம்ல, இவர் எப்படி அந்த வேலை நடக்கணுமா, நீ இவரை பார்த்தா 100% நடக்கும்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி மோட்சம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கணும், சிவபாதத்தை பாடினா நீங்க நேரடியாக அவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. இவரை பிடிச்சி இவர் வழிபட்டு கரெக்டாக வழிபட்டாவே அந்த ரூட் இவர் காமிச்சார். அதனால இவர் எல்லா கேட்டருமே வருவார், இவர் எங்கேயுமே தவிர்க்க முடியாது. ஏன்னா சக்தி அம்மா கிட்ட வாங்கினவர், வெற்றிக்கான வித்து இவர். நீங்க நினைச்சு அதாவது எப்படி சொல்லணும், ஆறு குணம் மனுஷன் சொல்லுவாங்களே, அதான் ஆறு முகம் சொல்றது. அது இப்ப அரக்கன ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது ஆக்சுவலா அது உண்மையில அரக்கன ஆயிடுச்சு கதை கிடையாது. அந்த தன்மையை அழிக்கக்கூடிய அரக்க குணம் சொல்லுவாங்களே, அந்த தன்மையை அழிக்கக்கூடிய தன்மை இருந்தது. அவருக்கான பயணத்தை ஏற்பாடு பண்றது வேலு மயிலதான் கூட இருக்கு. யாரப்ப நம்ம அரக்கனை தான் சொல்லுவோம், அவர் அரக்க கிடையாது. அவ்வளவு பெரிய அம்மா, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அரு கொடுக்குற ஒரு மகான் சித்தர், முதல் சித்தர் சொல்லுவோம், தமிழ் கடல் சொல்லுவோம். இவ்வளவு பெருமை வாய்ந்த நபரு நமக்குள்ள எப்பவுமே கலந்திருப்பார். அதனால அவர் எந்த காலத்திலயும் எந்த சொல்லி தவிர்க்க முடியாது. ஆனா அவருக்கு உகந்த கிழமைன்றது செவ்வாய்க்கிழமை. இன்னும் வழிபாட்டு முறையில் இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இந்த வள்ளி தெய்வாடையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுங்க, அது ரொம்ப சுபிட்சத்தரும். தனியார் முறைகளை அப்புறம் இப்ப இல்லற சார்ந்த நிகழ்வு, குழந்தை பேர் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், இது எல்லாத்துக்குமே நீங்க அந்த தம்பதி சமேதரா இரு மனைவிகளோட முருகப்பெருமான இருப்பாரு இல்லையா, அவர் வந்து வணங்குங்க, அது வெற்றிக்கான விஷயமா கண்டிப்பா மாறிடும். இப்ப கோவில்கள்ல வந்து வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா பக்தர்கள் வந்து வேலை வந்து சுவாமிக்கு வந்து வைக்கிறாங்க இல்லையா காணிக்கையா, அது வந்து எந்த அளவுக்கு அது இல்லம்மா வேண்டுதல், அதாவது நான் இப்போ ஒரு விஷயத்த வேண்டிக்கிறேன் முருகப்பெருமான் கிட்ட, ஐயா அந்த நிறைவேறிச்சுன்னா இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ப வேண்டிய விஷயம்தான். பட் அந்த வேலை கோயில் எத்தனை மக்கள் கொடுப்பாங்க, அதை கோயில் வந்து வேற வேற விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. எல்லா பக்தர்களுமே கொடுக்குற விஷயத்த வந்து கோயில் நிர்வாகம் ஏத்துக்கும். இன்னும் சொல்ல போனா இங்க இதே மாதிரிதான், இங்க பள்ளிகொண்டா பக்கத்துல வெட்டுவானன்னு ஒரு ஊர் உண்டு, வேலூர் மாவட்டத்துல வெட்டுவானன்னு ஒரு ஊர் உண்டு, கண்ணுக்கு அந்த அம்மன் பேர் ரொம்ப ஃபேமஸ். அங்க போனீங்கன்னா அந்த கண் இது வச்சுதான் அந்த உண்டியில போடுவாங்க, அங்க வந்து மலர் வாங்கி வைக்கணும். நீங்க உண்மையில அந்த ஊர்ல போயிட்டு அந்த கண்ணு வாங்கி அந்த உண்டியில போட்டு வந்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை வந்து இமீடியட்டா ஒரு 3-4 வாரத்துல சரியாகக்கூடிய விஷயத்த கண் கூட பாக்கலாம். அந்த மாதிரிதான் வெற்றிக்கு ஆயுதம் வந்து வேலாயுதம் இல்லையா, வேலை இல்லையா. இப்ப நான் பரிபூர்ணமா வேண்டுறேன் முருகப்பெருமாட்ட, ஐயா எனக்கு நத்து குத்துருப்பா, உனக்கு இதை செய்யறமான்னு சொல்லிட்டு நம்ப வேண்டிய விஷயம் தான். இப்ப காவடி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ப வேண்டியது தான், நான் உனக்கு காவடி சாத்திரன்னு சொல்றது நம்ம திருப்தி படுத்துக்கிற விஷயம், அது எல்லாமே இப்ப ரீச் ஆயிடும். அதை வேல இந்த கோயில்னு இல்லை, நீங்க பொதுவா சொல்ல வர அறுபடை வீட்டுல இருக்கிற கோயிலுக்கு மட்டும் இல்லை, எல்லா முருகர் கோயிலுமே ஒரே சக்தி வாய்ந்ததுதான். ஆனா குறிப்பிட்ட சக்திகள் சித்தர்கள் அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. எங்க அந்த அறுபடை வீட்டிலையும் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் வாழ்ந்து இந்த இடத்துக்கு வரும்போது இந்த சித்து கொடுக்கறதுக்கான வரத்தை யார்கிட்ட வாங்கி வச்சிருக்காங்க, அந்த முருகப்பெருமான்கிட்ட வாங்கி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு திருமணம் அப்படின்னா திருப்பணம் கொண்டு வந்தான், எனக்கு திருமணம் நடக்கிற இறைவா, நிறைய பேர் திருமண தரையில் நினைக்கிறாங்கல்ல, எனக்கு திருமண தரையா இருக்குது, எதுவும் நிறைவேறல, நான் ஜாதகத்தை பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன், எல்லா கட்டாயம் சொன்னது திருமணம் நடக்கலன்னு வேதனை பெறவங்களுக்கு ஒரே இடம் வந்து திருப்பரங்குன்றோம். நேரம் நீங்க அவர்கிட்ட போய் சனாதி அடைஞ்சு, ஐயா எனக்கு திருமணத்தை தயவுசு நடத்தி வைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் ஆகிடும். அதே மாதிரி லவ் மேட்டரா வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, முருகப்பெருமானை உட்காந்துல வேண்டுங்க. அது உண்மையான காதலாக இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை முன்னின்று நடத்தக்கூடிய வல்லமே அந்த முருகப்பெருமன் கொடுப்பாரு. திரும்பவும் சொல்றேன், உண்மையான காதலாக இருந்தால் அந்த காதலுக்கு முதல்ல வந்து நிற்கக்கூடிய முருகப்பெருமன் நிற்பாரு. நான் அனுபவத்துல இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன், அதனால இந்த தைரியமா சொல்றேன். ஏன்னா அந்த ட்ரூ அப்படின்ற விஷயத்துக்கு முருகப்பெருமன் ஓடி வந்துடுவார். அதனால உங்க வேண்டுதல்ல நான் வேலா கொடுக்கறதோட இன்னும் மக்களுக்கு சொல்லுவேன், ஐயா நீங்க வேல் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எப்பவுமே பொதுவாக அது முருகப்பெருமான் கோயிலுக்கு எல்லாம் போகும்போது அபிஷேக பொருட்களை தானமா கொடுங்க. உங்க நீங்க கொடுக்குற அபிஷேக பொருட்களை அந்த இறைவனுக்கு பயன்படுத்தும் போது ஒரு பெரிய திருப்தி நமக்கு ஆத்மாத்மா கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். அதனால கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்ப போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும்
எண்ணெய தானமா கொடுங்க, விபூதி தானமா கொடுங்க, குங்குமத்து தானமா கொடுங்க, அபிஷேக பொருட்கள் இதெல்லாம் இருக்குதோ உங்களால் முடிஞ்சா ஒரு 10 இளநீர் வாங்கி கொடுங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, பால் வாங்கி கொடுங்க, வெண்ணெய் வாங்கி கொடுங்க, மோர் வாங்கி கொடுங்க, எதெல்லாம் பாசிபிலிட்டியோ உங்க பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க. அது முருகப்பெருமானுக்கு நீ எதை கொடுத்தாலும் தட்டாம எழுத்துக்குவார். அவர் முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கொடுன்னு சொல்லிட்டு கேட்பார். தாராளங்கும் மனமும் வந்து ஒரு மாம்பழம், இப்ப மாம்பழ சீசனு, முருகப்பெருமானுக்கு மாம்பழத்தை வச்சு வழிபடுங்க. அவ்வளவு சுபிட்சமான விஷயம், ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானுக்கு. உங்களுக்கு கிடைக்கிற மாம்பழத்தை வச்சு ஐயா இறைவா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு மனசார அதை கும்பிட்டு வணங்கி அந்த மாம்பழத்தை சாப்பிடுங்க. பல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும், ஆனா மனசார செய்யணும். ஒரு பழம் வந்தாலும் போகும், உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க, ஏற்கனவே மாம்பழத்தினால தான் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒரு கேட்கும், அது வேற விஷயம். ஆனா அந்த மாம்பழம் அப்படின்றது அவருக்கு பிடிச்ச விஷயம். அது வழிபாட்டு முறையில ஆத்மார்த்தமா நீங்க அதை வச்சு வணங்கும் போது, அதோடு கூட ரெண்டு வெத்தலை, ரெண்டு பழம், ஒரு மாம்பழத்தை வச்சு அந்த முருகப்பெருமான தம்பதி சமேதரா இருக்கிற முருகப்பெருமான் வழிபட்டு வரும்போது உங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள், கருத்து மோதல்கள், கணவன் முறைகள் இருக்கிற ஈகோ பிரச்சனை, இது எல்லாமே அவரு கண் கூட பார்த்து தீர்த்து வைப்பாரு. இது அனுபவம்னு செஞ்சு பாருங்க. எந்த வடிவுல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபடுன்னு சொல்லிருக்கீங்க, அதே மாதிரி எந்த மந்திரங்கள் வந்து முருகருக்கு ரொம்ப, முருகன் சொன்னா போதுமா? ஏன்னா ஓம் சரவண பவான் சொல்லலாம், முருகப்பெருமான் சொல்லலாம், முருகன் சொல்லலாம். நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய ஒரே விஷயம் தான் முருகா. சரி, ஓடி வந்து வரீங்க. பிரச்சனை என்னன்னா, திரும்ப சொல்றேன், ஈஸியா அக்சஸ்ஃபுல் ஆகுற தெய்வம் ரெண்டு பேர் தான் ஓடி வருவாங்க. அபயக்குரல் அப்படி சொன்னா முதல்ல ஓடி வர தெய்வம் யார் தெரியுமா? குலதெய்வம் ஃபர்ஸ்ட் வரும், ரெண்டாவது தாய் அம்மாவுடைய சக்தி வரும், தாய் வந்து உடனே பதவியத்தை ஓடி வந்துடுவாங்க, மூன்றாவது முருகப்பெருமான் ஓடி வந்துடுவார். இந்த மூணு கேரக்டர், நீங்க மூணு கேரக்டர் யாராவது ஒருத்தர் பிடிச்சாவே உங்க பிரச்சனை பாதி சால்வ் ஆகிடும். அதான் முதல்ல வர்றது குலதெய்வம். இவர் அதே மாதிரி தான் முருகப்பெருமான, நீங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேணா போதும். திரும்ப சொல்றேன், இந்த வேல் மரத்துல படிங்க. இனி உங்களால படிக்க முடியலன்னா டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, அது காது கொடுத்து கேளுங்க, வேல் மரத்துல கேளுங்க, கேட்க 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 உங்க மனசு ரொம்ப வேற மாதிரி நிலைக்கு போயிடும். அந்த வீட்டிலேயே ஒரு சுபிட்சமான தன்மை அந்த வேலைமல்ல படிக்க படிக்க வந்துடும். இது எல்லாமே அவங்க ஆண்டு அனுபவிச்சு உணர்ந்த விஷயங்களை சித்தங்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. வேல் மாடல படிங்க, உங்க வாழ்க்கையை நிச்சயமாக மாறலன்னா என கேளுங்க. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா முருக ரொம்பவே எளிமையான தெய்வம்னு சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் முருகருக்கு ரொம்ப பிரியமானது, ஃபார் எக்ஸாம்பிள் மந்திரம் சொல்லி ஜபிக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமா, இல்லைன்னா பூஜைகள் செய்யறது பிரியமா? ஆத்மாத்மா அன்னைக்குதான் ரொம்ப பிரியம் கண்டிப்பா. சுமதி பேர் இன்னொரு கேள்வியும் நான் நிறைய பேர் மக்கள் இந்த விஷயத்தை கேட்டு கேட்டிருக்காங்க. சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த கேள்வி எங்கிட்டயும் கேட்டிருக்காங்க. ஐயா வழிபடும் போதெல்லாம் ரொம்ப சோதனையா இருக்கு. நாம ஏன் உன்னதான் சோதிப்பாரு, எனக்கு ஒரு குவாலிஃபைடு பர்சன் வேணும் சொல்லும் போது என்ட்ரி பண்ணி தானே பண்ண முடியும், எல்லாரும் உள்ள சேர்க்க முடியாது இல்ல. முருகரை கும்பிட்டா அப்ப கண்டிப்பா சோதனைக்கு உள்ள, முருகர் கும்பிட்டான் இல்லம்மா, நீங்க தெய்வம் இறை நம்பிக்கை வழிபாட்டு முறையை சொல்லும் போதே சோதனைக்கு உட்பட்டு தான் வர முடியும். நீங்க ஒரு ஆபீஸ் வச்சு வைக்கிறீங்கன்னு வச்சு எல்லாருமே எடுத்துருவீங்க, வேலை எடுத்துருவீங்களா சொல்லுங்க பாக்கலாம். இன்டர்வியூ மூலமா நம்மள இன்டர்வியூ பண்றாரு முருகப்பெருமானு. இவ்வளோ நீ அந்த எழுதி பிள்ளை கேட்டகுள்ள வரியா இல்லையா? சோதனை பண்ணா தானே உங்களுடைய தன்மை தெரியும், சோதிக்கும் போது மட்டும் தானே தெரியும் உங்களுடைய உங்களுடைய உண்மையிலே விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு முகம் உண்டா இல்லையா? நம்ம நேர்ல பாக்குற முகம்ன்ற வேற வேற முகம் இருக்குல்ல, அது வேற முகம் எப்ப வெளிப்படும்? உங்ககிட்ட நம்மள தன்மை எப்படின்றது எப்ப வெளிப்படும்? சோதிச்சு பார்க்கும்போது மட்டும்தான் வெளிப்படும். அப்ப அந்த சோதனை இறைவனுக்கு யார் கொடுப்பாரு? அப்போ இன்னொரு நல்ல விஷயம் புரிஞ்சு, அவங்கள சோதிக்கிற சந்தோஷப்படணும். யோ நீ அதை எலிஜிபிள் கேட்டவங்களை வந்துட்டு இல்லப்பா, 1000 பேர் அப்ளிகேஷன் போடுறான், 100 பேர் மட்டும் தான் கூட்டு காணும் போது அதே பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்குது கிடைக்கலன்ற ரெண்டாம் விஷயம், விட்டுருங்க. பட் அந்த 100 பேர்கள் ஒரு கேட்டரா வந்துட்டுமா இல்லையா? அப்போ கொஞ்சம் நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோமா இல்லையா? அப்போ ஒரு சோதிட்டுன்னு அமைதியா இருக்கணும். நீங்க அப்படி அமைதியா இருக்கும்போது கண்டிப்பா அள்ளி குத்துருவாரு. இப்ப நீங்க சோதனைன்ற விஷயத்த சொல்றீங்க, அவர் நிறைவா கொடுக்கும்போது உங்களை தாங்க முடியாது, அப்ப என்ன பண்ணுவீங்க? சோதிக்கும் போது சந்தோஷப்படணுங்க. அப்பா என்ன சோதிக்கிற அளவுக்கு உன்னுடைய லிஸ்ட் நான் இருக்கிறது பெரிய விஷயம். இம்மா இறைவன் நெருக்கத்தை அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுமா. நீ அந்த நெருக்கத்துல நம்ம இருக்கும் சொல்லும் போதே பெரிய பூரிப்பு நம்மளுக்கு. அப்பா சோதிக்கிறியாப்பா? இப்ப நம்ம உண்மையில சொன்னீங்கன்னா, இந்த இறை வழிபாட்டு தன்மையில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக சோதனையில தான் இருப்பாங்க. அவங்க இன்னும் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, அந்த காலத்துல இருந்த ஜோதிடர்கள் இப்போ வேற விஷயம், அப்போ ஊருக்கு ஒரு ஜோதிடர் தான் இருப்பாங்க, உண்மை ரொம்ப வறுமையில் தான் இருப்பாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, சுபிட்சமா யாரும் வந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இறைத்தன்மையோடு பயணிச்சு, கிரகங்களோடு பயணிச்சு பல விஷயங்களை சொல்லும் போது அவங்களுக்கு சோதனைகளை அதிகமாக கடவுள் கொடுப்பாரு, நிறைய மோட்ச பிரிவு கொடுப்பாரு, ரெண்டா விஷயம். ஆனா பொது வாழ்க்கையிலன்னு பார்க்கும்போது அவங்க உண்மையிலே ஒரு வறுமையான வருஷத்துல தான் வாழ்ந்துருப்பாங்க. உடனே என்னடா அது இப்படி சொல்லும் போது வறுமை நினைக்க கூடாது, இந்த வறுமை நிலைன்றது வேற. ஆனா அதை தாண்டி இந்த மோட்ச பிரிவுக்கான விஷயத்த அவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி கூப்பிட்டுக்குவார்.
அதனால உண்மையிலே முருக பெருமான இல்ல, எந்த தெய்வத்துக்கு உண்டாலும் சோதனைக்கு உட்படுத்திதான் உங்களை சேர்க்க முடியும். முருக பக்தர்கள் இப்போ முருகன் கூட தான் இருக்கான் அப்படிங்கறது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது? சிம்டம்ஸ் இல்லமா, நீங்க சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸா நீங்க இருந்தீங்கன்னாவே முருகன் கூட அர்த்தம். உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், தனிப்பட்ட டிராவல், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. சாமானிய மக்களுக்கு கேக்குறேன், சாமானிய மக்கள் எப்படி இது புரிய வைக்க முடியும்? அவங்க அவங்களுக்கு நடக்கிற ரியாக்ஷன் இல்ல, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்ல, பொருள் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சோதனைக்கு உட்படுத்துவாருன்னு கண்டிப்பா சொன்னீங்க, ஆனா முருகர் தான் என்ன சோதிக்கிறாரு, அவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கறது ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒரு அறிகுறியா தெரியாதுமா? இது ஒன் டு ஒன் விஷயம், பக்கத்துல ஆள் கூட தெரியாது. நான் தான் சொல்றேன், சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருமே அரூபமா பிச்சைக்கார மாதிரி ஏன் சுத்தி இருந்தாங்க? இதே நிலைதான் நீங்க திருவண்ணாமலை அப்படின்னா பல சித்தர்களை சொல்லலாம், இதே முருக பக்தர்கள் இருப்ப சும்மா வந்துப்பான். நீங்க அவருக்கு முருக பக்தரை கேட்க முடியாது, அவரும் சொல்லவும் மாட்டாரு. ஏன்னா முருகர் அவருக்குள்ள டிராவல் ஆவாரு, சிவன் அவருக்குள்ள டிராவல் ஆவாரு. முன்னொன்னு, தன்னை அறிந்தவன் எப்பவுமே சொல்ல மாட்டான், அமைதியாயிடுவான். அந்த ஃபீல் அப்படின்றது முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பாரு தொடர்ச்சியா வழிபடும் போது. நீங்க வழிபட ஆரம்பிச்சு அந்த ஃபீல் நீ உடனே கரண்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி பேசவே மாட்டீங்க. நீங்க உண்மையான விஷயம் இறை விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவரால் பேச முடியும், டிராவல் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த நிலை கிட்டத்தட்ட வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சு வராது, அது ஆனந்த கண்ணீரா தான் வரும், யாருமே இதை வெளிப்படுத்த மாட்டாங்க. இன்னொன்னு, இது அந்த நம்பக்கூடிய காலகட்டம் அது கிடையாது. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஐயா நேத்து எங்கிட்ட முருகப்பெருமான் பேசுறா நீ ஏத்துவீங்களா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா தயவு செஞ்சு அப்படி ஒரு உணர்வு இருந்தாலும் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட சொல்லாதீங்க. நான் சொல்ல வரேன், ஏன்னா இது ஏத்துக்கக்கூடிய காலம் கிடையாது, கலிகாலம். ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்போம், எப்படி சாத்தியமா உணர்வு பிற விஷயத்த எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை என்னால எப்படி உணர முடியும்? நீங்க சொல்லும் போது தான் உணர முடியும், இல்ல நான் அதை அனுபவிச்சு பார்க்கும் போது உணர முடியும். ஆனா இறை தன்மை என்பது அவங்களுக்குள்ள செல்ஃபா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அவங்களுக்குள்ள வரும்போது ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க, இல்ல வேறவங்களும் வெளிப்படும். இப்போ அருள் உள்ள நிறைய பேர் வரும், உங்களுக்கு பக்கம் கூட பாத்துருப்பீங்க. அதுதான் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் என்னன்னா, அந்த அருள் வாக்கு அருள் அப்படின்ற நிலை வரும்போதுதான் ஓகே உண்மையிலே அந்த இறைவன் நடமாறான்னு சொல்லிட்டு கண் கூட பாக்கிறதுக்கான ஒரே விஷயம் அது மட்டும்தான். மத்த எந்த விஷயமே சொல்லவும் கூடாது. நான் பொதுவாக மக்களை சொல்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா கேலியும் கிண்டலுக்கும் ஆளாக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் மக்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தன்மை இருந்துச்சுனாலும் உங்களோட வச்சு எங்க நாலு பேருக்கு நன்மையான விஷயத்தை பயன்படுத்துக்க போதும்.